ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கலியுக ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தான். இதோட சிறப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்ந்துட்டுருக்குது கலியுகம். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குபேரர் வந்து ராவணன்கிட்ட அவரோட நிர்வாகத்தை, ஆட்சி நிர்வாகத்தை இழந்ததுக்கப்புறம், அதாவது அழகாபுரி, அப்போ அழகாபுரி இப்போ வந்து ஸ்ரீலங்கா இருக்கு இல்லைங்களா, இலங்கை, அதை வந்து ஆட்சி நிர்வாகத்தை இழந்த டைமில் அதை மீட்டுறதுக்காக இவர் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டியிருக்கார். அந்த மாதிரி சிவபெருமான்கிட்ட வேண்டும்போது கைலாயம் போய் வேண்டணும்னு போகும்போது, கைலாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்து சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணி இவர் வந்து வணங்கியிருக்கார். அப்போது அந்த சிவன் காட்சி தந்திருக்கார். சிவன் மட்டும் இல்லாமல் முப்பெரும் தேவிகளும் இவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இவரோட அந்த விமோசனத்தை வந்து சிவன் வந்து தீர்த்திருக்கார். இந்த ஸ்தலத்தில் தான் வந்து சங்கநிதி பத்மநிதியை வந்து இங்கே அருள் புரிய சொல்லிட்டார். அதே மாதிரி நம்ம உள்ள நுழையிறப்போ, சிவன் கோயிலில் உள்ள நுழையிறப்போ, இவங்க வந்து சங்கநிதியும் பத்மநிதியும் வந்து சைடில் இருப்பாங்க. சங்கநிதி வந்து கையில் சங்கோட அதாவது சங்கோட இருப்பாங்க, அது வந்து செல்வத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே பத்மநிதி வந்து தாமரை, கையில் தாமரையோடு இருப்பாங்க. அந்த தாமரை வந்து கல்வியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான், அதே மாதிரி இந்த வெளிப்பிரகாரத்தில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்க அந்த பிரகாரத்தில் வந்து நம்ம 12 ராசிகளோட அந்த இதெல்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கோம் கல்லில். மற்ற எந்த கோவில்லையுமே வந்து இந்த சங்கநிதி பத்மநிதி நம்ம பார்க்க முடியாது. இந்த கோவிலில் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு இது தான் பண்ணியிருக்கார். குபேரர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னோட இதெல்லாம் மீட்டு கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு நன்றி கடன் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு சங்கநிதி பத்மநிதி வந்து இங்கே சிவனோட இந்த ஸ்தலத்தில் இருந்து நீங்கள் கலியுகத்தில் வந்து வர்ற மக்களுக்கு, கலியுகத்தில் வர்ற மக்களுக்கு நீங்கள் வந்து அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இவங்க வந்து எப்படின்னா, கல்வியும் செல்வமும் கொடுக்குறவங்களாக இருக்காங்க. இங்கே கலியுகத்தில் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குபேரர் வந்து இவங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கார். அதனால் இவங்க இங்கே வந்து அருள் புரியறாங்க. இந்த ஈஸ்வரன் பாருங்களேன், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும், இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலும் அவ்வளோ கிளியராக உள்ள கருவறையில் இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி எந்த ஸ்தலத்துலேயுமே இல்லாத மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூணு பேரும் இருக்காங்க. இதில் வந்து சிவகாமி அம்பாள், இந்த கோவிலில் வந்து அம்பாள், அதாவது சிவகாமி அம்பாள் வந்து கையில் அட்சர மாலையுடன் தவக்குளத்தில் இருக்காங்க. இங்கே வந்து விஷ்ணு இருக்கார், அவரோட ஆஞ்சநேயர் அந்த வாகனத்தோடு இருக்கார். அதே மாதிரி இந்த கோவிலோட சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக நல்லா அழகாக இருக்கும். எல்லாமே வந்து கல்லால் தான் வந்து இந்த இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது எப்போ பண்ணினாங்கன்னா, பிற்கால பாண்டியர்கள் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோவிலை கட்டுறதுக்கு. அது பாதியிலே அப்படியே முடிச்சிட்டாங்க, பாதியிலே விட்டுருக்காங்க. பாதியிலே விட்டதை நாயக்கர்கள் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது கடைசியில் இது முடித்தது வந்து நாயக்கர்கள் தான் முடிச்சிருக்காங்க. இந்த சுவாமியோட கருவறையில் பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அதாவது மீன் வந்து நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க பாண்டிய நாட்டோட மீன் சின்னம் எப்படி இருக்கும்னு. இது வந்து ஒரு நீட்டாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லென்த்தான ஒரு மீன் தான் வந்து இதில் வந்து செதுக்கியிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து என்னென்னா, மீன் வளத்தை தான் குறிக்குது. அதை வந்து பக்கத்தில் வஞ்சி ஓடை, அதை வஞ்சி நதி ஓடிட்டு இருந்தது இல்லைங்களா, அதனால் அதுங்க வந்து நிறைய மீன் இருந்தது. அந்த மீன் வளத்தையும் இந்த நாட்டோட இந்த இங்கே இருக்க இடத்தோட செல்வ வளத்தையும் குறிக்கிறதுக்கு தான் இந்த மீன் சின்னம் வந்து அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குபேர சக்கரம், குபேரரோட பீடம், அதுவும் வந்து இந்த கோவிலில் கருவறையில் இருக்குது. இங்கே வந்து கருவறையில் வந்து குபேர பீடம் இருப்பதால் கோவில் வந்துட்டு போனால் பூர்வீக சொத்து, அந்த பூர்வீக சொத்து இழப்பு, அப்புறம் சொத்து முடக்கம், கூட்டு தொழில் மோசடி, இந்த மாதிரியான எல்லாமே வந்து இங்கே வந்து வேண்டினா இந்த இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இங்கே வந்து ஒரு வியாபாரி நதியை கடக்கிறதுக்கு, அந்த வஞ்சி ஓடை இருக்குங்களா, வஞ்சி நதி ஓடையை கடக்கிறதுக்காக கழுத மேலே வந்து அந்த மிளகு ஏற்றிட்டு போனாராம். மிளகு ஏற்றிட்டு போகும்போது மிளகை வந்து இங்கே அந்த கோவில் பக்கத்தில் அந்த ஏரியா அந்த இடத்துல இருந்த ஒரு முனிவர் கேட்டிருக்காரு, மிளகு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வியாபாரி சொல்லியிருக்காரு, இது மிளகு கிடையாது, இது வந்து ஆமணக்கு, சரி அதனால் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவர் விட்டுட்டாரு. ஆனால் இந்த வியாபாரி எந்த வியாபார சந்தைக்கு எங்கே போனாரோ அங்கே போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மிளகு மூட்டையை திறந்து பார்த்துருக்காரு. பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஆமணக்கு இருந்திருக்கு. அப்போது
நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு என்ன பண்ணியிருக்கார், இந்த கோவிலில் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க சுவாமின்னு சொல்லி வேண்டியிருக்கார். அதே மாதிரி வியாபாரம் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் சிறப்பாக நடந்திருக்கு. இந்த மாதிரி வியாபாரம் நிமித்தமாக போகிற எல்லாருமே இந்த கோவிலில் வந்து தன்னோட வியாபாரம் நல்லா நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டாலும் நல்லபடியாக ஒரு நல்ல சிறப்பாக நடக்குது, வியாபாரம் சிறப்பாக நடக்கும்னு சொல்கிறதும் சொல்லப்படுது. இங்கே வந்து தெய்வங்களை வந்து சிவகாம விதிகளின்படி ஓம் எனும் பிரணவ அச்சர வடிவிற்கு தீர்மானித்திருக்கின்றனர். அதாவது அந்த சாமியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் வடிவத்தில் வந்து சுவாமிகள்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2011 தான் வந்து சிவகாமி அம்பாள், பைரவர், லிங்கோத்பவர், கருடாழ்வார், விஷ்ணு, துர்கை இவங்கெல்லாம் வந்து 2011 தான் வந்து பிரதிஷ்டை பண்ணதாக சொல்லப்படுது. வந்து 15ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டிலிருந்து மதுரைக்கு பாண்டிய நாட்டிற்கு பல்வேறு சமூகத்தினர் அவங்களோட குலதெய்வங்களை இங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க. இன்னமும் இங்கே வந்து சிவராத்திரி அது வந்து மாசி பச்சைன்னு சொல்லி இங்கே 3 நாள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. இந்த 3 நாள் திருவிழாவுக்கு பூசாரி வந்து பூசாரிப்பட்டின்ற ஊரில் பக்கத்தில் இருக்க பூசாரிப்பட்டின்ற ஊர்லேருந்து பூசாரி வந்து ஊர்வலமாக வர்றாங்க. இந்த 61 சேனைகளுக்கு வந்து பல்லையம் பிரித்து கொடுக்கறதா சொல்கிறாங்க. மூலவருக்கு 4 கால பூஜை பண்ணுறாங்க. 4 கால பூஜையோடு சேர்த்து அபிஷேகமும் பண்ணிடுறாங்க. கடைசி நாள் அன்றைக்கி சாயந்தரம் வந்து சிவராத்திரி தொடங்கி அடுத்த நாள் அமாவாசை திதியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பக்தர்கள்லாம் உங்களோட குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் வந்து செலுத்துகிறாங்க. சாயந்தரம் என்ன பண்ணுறாங்கன்னா கழுமரம் இருக்கு இல்லைங்களா, கழுமரத்தில் வந்து சேவலை வந்து பலியிடுறாங்க. அந்த சேவல் பலியிட்டுடனே அப்படியே என்ன பண்ணுறாங்க, சேவல் பலியிட்ட உடனே கோவிலோட நடை வந்து சாத்திடுறாங்க. அன்னைக்கு கோவிலோட நடையை சாத்திட்டு மூணாவது நாள் தான் வந்து வளர்பிறை, அந்த இதில் வந்து நடை வந்து திறக்கப்படுது. நடை திறந்து நித்திய வழிபாடுகள் தொடரப்படுது. வந்து எல்லா கோவில்லையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பலிபீடம் இருக்காது, கொடிமரம் தான் இருக்கும். இந்த கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பலிபீடம் இருக்குது. என்னென்னா நம்மளோட பாவங்கள் பலிபீடத்தோடையே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க 5 அடி பலிபீடம் இது. அதே மாதிரி கொடிமரம் வந்து 10 அடியில் இருக்குது. அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஐம்பொன்னால் தான் அந்த கவசம் மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த இதில் இருக்க நந்தி வந்து தமிழ்நாட்டிலேயே 5வது பெரிய நந்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கழுமரம் வந்து அதே மாதிரி இருக்குது, 2வதாக வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கோவிலில் பூசாரியாக இருக்கிறவர் பூசாரிப்பட்டிலையும் இந்த கோவிலுக்கு சேவகம் பண்ணவங்கெல்லாம் சேவகம்பட்டின்னு பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கேயும் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் வந்து என் தங்கையோட குலதெய்வம் கோவில் தான், அங்கே தான் போயிருந்தோம். இதுக்கு இவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க வரலாறு இருக்குன்றது தெரியாது. ஃபஸ்ட்டு போயிட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள், அதாவது இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவில்னு சொல்கிறாங்க, 4000 வருஷம்னு சொல்கிறாங்க, இது எது கரெக்டுன்னு எனக்கு தெரியல. பழைய கோவில்களுக்கு சென்று நீங்களும் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். இந்த கோவிலில் வந்து நம்ம நினச்சது நிறைவேறும், நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய செல்வ செழிப்பான குபேரருக்கே வந்து ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருந்திருக்கு. வியாபாரிகள் தங்களோட வியாபாரம் நல்லா நடக்கணும்னு இந்த கோவிலில் வந்து விளக்கேற்றி பூஜை செஞ்சுட்டு போயிருக்காங்க, விளக்கேற்றியிருக்காங்க, அவங்களோட வியாபாரம் சிறப்பாக முடிஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு போகிற வழியில் லக்ஷ்மிபுரம்ன்ற ஊரில் இருக்குது. இது வந்து ஒரு டோல் ஒன்று வரும், அந்த டோல்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு லெஃப்ட் ஒன்று பிரியும், அந்த இடத்துல தான் இந்த கோவில் வந்து இருக்குது. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அதே மாதிரி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.